முப்பதாம் தேதிக்கு பிறகு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் அத்தனை பேருந்துகளும் பெரும்பான்மையாக கோயம்பேடிலிருந்து இயங்காமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்துதான் இயங்கும். அதேபோல் ஏற்கனவே பொங்கலுக்கு முன்பாகவே அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தின் பேருந்துகள் இங்கிருந்து இயங்க துவங்கிவிட்டன. ஆம்னி பேருந்துகளும் நேற்றையிலிருந்து இங்கிருந்து இயங்க துவங்கிவிட்டன. எனவே பொதுமக்களுக்கு எந்த குழப்பமும் யாரும் விளைவிக்க வேண்டாம். பொதுமக்களும் யாரும் சொல்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அரசு உங்களுக்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கும் இப்போ நம்முடைய சிஎம்டிஏ தலைவர்கள் முறையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அறிவுரை வழங்கி வருகிறார்கள். அந்த அறிவுரை அடிப்படையில் தொடர்ந்து நாங்களும் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்கிறோம். சமீபத்தில் தலைமைச் செயலர் அவர்களும் இங்கே வருகிறது ஆய்வு செய்து சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்பது முழுமையான செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது. யார் போர்டிங் போட்டு ஏற்றுறாங்க? ஆம்னி பேருந்துகள் முழுமையாக இங்கே தான் போர்டிங் பண்ணணும்னு அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கோம். நேற்றைக்கு தான் துவங்கியிருக்கிறது. இனி படிப்படியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளோ உணவு இருக்குது? இல்லை சார், எவ்வளோ உணவு இன்னும் முழுமையாக எல்லாருக்கும் ஒப்படைக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கான ஒரு கூட்டம் இன்றைக்கும் மாலையில் நடைபெறவிருக்கிறது. எல்லா கடைகளையும் முழுமையாக செயல்பாட்டு கொண்டு வருவதற்கு அது இப்போ நீங்கள் சொல்லியிருக்க புகாரும் கருத்திலே கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுடைய கருத்தை சிஎம்டிஏவுக்கு தெரிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். சார், ஆக்சுவலாக இப்போது கோயம்பேடுலேருந்து நிறைய பேர் வந்து வண்டியில் பார்சல் போட்டு அனுப்புவாங்க சார். அதெல்லாம் வந்து இங்கேருந்து அனுப்புறதுக்கான இடம் வசதி பத்தலை அப்படின்றாங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமும் இருக்குது. இப்போ நிறைய 10-15 நிறுவனம் பெரிய நிறுவனங்கள் இருக்குது, சின்ன நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு போதிய அளவு வந்து இடம் எந்த நிறுவனங்கள், அதாவது ஆம்னி பேருந்து நிறுவனங்கள், அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு இடம் இல்லை. அதை எப்படி ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? என்ன மாதிரியான இது இல்லை? ஏற்கனவே நீங்கள்லாம் இதை பயன்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாரிமுனை பேருந்து நிலையத்தை நான் கல்லூரியில் படிக்கும்போது அந்த பேருந்து நிலையத்தில் தான் வந்து போவோம். அதற்கு பிறகு கோயம்பேடு எவ்வளோ விரிவுபடுத்தப்பட்டது. அங்கேருந்து கோயம்பேடுக்கு மாற்றும்போது ஏற்கனவே அந்த நேரங்களில் இது போன்று பல்வேறு கருத்துக்கள் வந்தது. மக்களுக்கும் புதிய இடத்திற்கு போகும்போது கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது. ஆனால் போக போக கோயம்பேடு பழகிவிட்டது. இப்போ கோயம்பேடு முழுமையாக பழகியாச்சு. அதனால் அன்றைக்கி மாற்றம் வர்றதுக்கு கொஞ்சம் துவக்கத்தில் கொஞ்சம் சில சங்கடங்கள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த நேரம் வந்து நாங்கள் எங்களுக்குலாம் பொதுக்கூட்டம் நடக்கிற நேரம், ஆனால் இங்கே விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறேன் காரணம் இது போன்று பிரச்சனைகள் வரும்பொழுது உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்ற அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம். எனவே இப்போ உங்கள் கருத்தை எது எது சொல்லுறீங்களோ அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொத்தேரி குடுவாஞ்சேரி ரெண்டு ரயில் நிலையத்திலையும் பேருந்துகள் நிறுத்தி அவங்க இப்போ ஆம்னி பேருந்துகள் வந்து நடவடிக்கை எடுப்போம். சரிங்க. ஆம்னி பேருந்துகளாக இருக்கட்டும், அரசு உடைய பேருந்துகளாக இருக்கட்டும், அனைத்து பேருந்துகள்லையுமே இந்த பார்சல் சர்வீஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கொண்டு வர்றது எல்லா பார்சலையுமே கோயம்பேடு வரப்போ அங்கேருந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஈஸியாக. அவங்க இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருந்துச்சுலாம் இந்த இடத்துல அந்த அதுக்கான வசதிகள் கொண்டு வர பார்சலை வந்து உள்ளே எடுத்து போகிறதுக்கும் மற்ற ஆம்னி பேருந்துகளோட முக்கியமான கோரிக்கையும் அதுதான் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து சிஎம்டியோட தொடர்ந்து மீட்டிங்கில் இருக்காங்க. அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, சிஎம்டி அதுக்கான நடவடிக்கை எடுப்பார்கள். நம்ம வந்து பயணிகளுடைய கருத்தை வந்து முக்கியமாக கருத்தில் கொண்டு செயல்பட்டுருக்கோம். இதுவும் அவங்களுக்கு என்ன தேவையோ நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க வந்து கட்டணம் வந்து எந்த நிர்ணயிக்கப்படுது?
நம்ம உள்ளே கொண்டு போகிறது. ஏன்னா நேற்று ஒரு பயணியோ நிறைய பேர் வந்து சொன்ன கம்ப்ளைண்ட், முக்கியமான கம்ப்ளைண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இங்கேருந்து நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் கிளாம்பாக்க போட்டு ஒரு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க, ஊருக்கே 700 தான் போகிறாங்க. கோயம்பேட்டிலேருந்து அதுக்கு தான் 1-to-1 பஸ் விட்ருக்கோண்ணா, அதுக்கு தான் சொன்ன வந்தேன். அந்த 1-to-1 இல்லை, அது ஒரு 3-4 நிறுத்தங்கள் தான் வரும். மதுராவாயில் பைபாஸ் வழியாக அவங்க அந்த பஸ்ஸில் வந்துடலாம், கட்டணமே மிக குறைவு. அதுக்காக தான் வந்து தாம்பரத்துலேருந்து 1-to-1 விட்ருக்கோம். மற்ற இடங்களிலிருந்து பேருந்து சேவையை வந்து கூடுதல் படுத்தியிருக்கோம். திருவான்மியூருக்கு வந்து இப்போ ஏற்கனவே இருந்ததோட கூடுதலாக்கியிருக்கோம். சிறுசேரிக்கு இப்போ விட போகிறோம். அதுபோல் எங்கே தேவை இருக்கிறோ அந்த பகுதிக்கு கிளாம்பாக்கத்தோடு இணைப்பு பேருந்துகள் விடப்படும். நீங்கள் வந்து ஏற்கனவே பாரிஸுக்கு வந்து ராயப்பேட்டிலேருந்து போயிருந்தவங்க பக்கமாக போயிருப்பாங்க, பட் இதுக்கு போகும்போது கோயம்பேடு போகும்போது தூரமாக தான் ஆயிருக்கும். அப்போ அவங்க பேருந்துக்கு தான் மாறிடுவாங்க ஆட்டோவிலேருந்து. அதுபோல் இங்கே வந்து இதற்கான பேருந்து வசதிகள் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்படும். புகார் வர்ற இடத்துல நடவடிக்கை எடுக்கப்படும். நெறிமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து அறிவுரை வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும்.